அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 லிட்டர் பால் வச்சுருக்கோம். நல்லா வந்து திக்கான பாலாக எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து சேமியா சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 1/4 கப்பில் சேர்க்கறதுனால 2 கப்பாக சேர்த்துருப்போம். நீங்கள் வந்து 1/2 கப் சேமியா சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து சேமியா வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ வந்து அதே கப்பில் 1 கப் ஜவ்வரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஜவ்வரிசியை வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேமியாவும் வந்து சீக்கிரமாக வெந்துடும். 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா பாருங்கள், வெந்துருச்சு சேமியா. இப்போ வந்து நல்லா சேமியா வெந்ததுக்கப்புறம் அதே கப்பில் 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் நம்ம பால் காய்ச்சணும்ல, அந்த பாலை வந்து நல்லா வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விடுங்க. எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வரட்டும். ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்துச்சு. நம்ம அதே கப்பில் 1/2 கப்பும் சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். நல்லா வந்து கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். மெயினாக வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது வந்து சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சதுனால 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10-15 முந்திரி வந்து 2 உடச்சி நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். அப்புறம் 10-15 திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ரெண்டுமே வந்து நல்லா வறுத்துக்கோங்க. திராட்சைலாம் நல்லா வந்து குண்டாயிடும், அந்த மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நெய்யோடையே பாயசத்தில் சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள். மெயினாக வந்து நம்மளுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி மில்க் மேடு, பால்கோவா அதெல்லாம் சேர்த்து கூட செய்வாங்க. நம்ம வந்து ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மவே டேஸ்டான பாயசம் சூப்பராக செஞ்சிடலாம். இந்த பாயசத்துக்கு வந்து நம்ம வந்து பணியாரம் வச்சுருக்கோம். பணியாரமும் பாயசமும் கூட சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து பாயசம் செய்வோம் தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை பாயசமும் பணியாரமும் செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். நம்மளோட சேமியா ஜவ்வரிசி பாயசம் பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து பாயசம் வந்து ஆறிடுச்சுனா கூட இதே மாதிரி இதே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பாருங்கள், நம்மளோட பணியாரத்தை பிச்சு அப்படியே பாயசத்தில் ஒரு டிப் அடித்து சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.